ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 19ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 3ஆம் நாள் நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று அதிகாலை 12:36 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று அதிகாலை 12:19 வரை மரண யோகம், பின்பு காலை 6:03 வரை அமிர்த யோகம். அதன் பின்பு சித்த யோகம்தான் முழுவதும். சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:19 வரை மூலம், பின்பு இரவு வரை பூராடும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். போட்டியில் ஈடுபட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வழக்கு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறைகின்ற நாள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மேஷராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு வரும். அதாவது வேலை செய்கிற இடத்துல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது தெரிகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு கையெழுத்தாகுது, அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சோர்வாக காணப்படுவீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் எதிர்பாராத சில உதவிகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இரகசியமான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான புரிதல் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். புதுவிதமான பயிற்சிகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கால்நடைகளின் மூலம் மேன்மை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 4. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பிஸ்னஸ் கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள். கன்னியாராசி அன்பர்களே,
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தன உறவுகள் திருப்திகரமாக அமையும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பாக இருந்து வந்த மறைமுகமான பிரச்சனைகள் குறைகின்றனால் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உயரதிகாரிகளின் சந்திப்பின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு காலம் கனிந்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்றனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். மிதுன ராசி கன்னியா ராசி வந்து பார்த்திங்கன்னா புதன் சம்பந்தப்பட்டது. புதன்னாலே பெருமாள். பெருமாள்னு வந்துட்டாலே அது திருப்பதி கனெக்ஷன் ஆகிடும். திருப்பதி பெருமாள் தான் கன்னியா ராசி அன்பர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம். இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமாக இருக்கும். நரசிம்மமூர்த்தியுடைய ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மமூர்த்திக்கு ஒரு நெய்தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையை வேறு திசைக்கு மாற்றும், நல் திசைக்கு மாற்றும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார், எப்பொழுதுமே கடனாக இருக்குன்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும். எப்பொழுதுமே பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரும். சார், எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி மது அருந்திட்டு வரார், குடிச்சிட்டு வரார் அப்படின்னா நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளை, அதாவது நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏதுவாக அமையும். சகல சம்பத்து கிடைக்கும். சகல கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வதும் நரசிம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது தான் ஒரு மிகப்பெரிய தீர்வாக உங்களுக்கு அமையும். எது சார் விசேஷம் அப்படின்னா நரசிம்மமூர்த்தினா அகோபிலம் விசேஷம். அகோபிலம் போக முடியாதவர்கள் ஒத்தக்கடை யோக நரசிம்மர் மதுரையில் இருக்குது. அப்படி இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற நரசிம்மரையும் வணங்கலாம். அல்லது எதனா பெருமாள் கோயிலில் இருக்கிற நரசிம்மரையும் நீங்கள் வணங்கி பூஜித்து வருவது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு தரும். துலாம் ராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உடனிருப்பவர்களை நம்பியிருக்காமல் தாமே செயல்களை முடிப்பது நல்லது. உத்தியோகம் தொடர்பான வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 1 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பண கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள். தங்கள் குழந்தைகளோடு செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழிலின் முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 7 விருச்சிகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எதையாவது ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இப்போ காதல் வயப்படக்கூடிய நேரம். பெண்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இந்த காலேஜ் டீனேஜ் பசங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். பெருமாள் தரிசனம் செய்யுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தன உறவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 6 மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். திருமணம் நடைபெறும். போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ லவ் மேரேஜ் நடக்கும் சார். உத்திராடம் 1 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். தன வரவு அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை என்றால் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து நீங்கள் காட்டுவீர்கள்.
உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு இப்பொழுது அமையும். நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகியிருப்பீங்க, அந்த லாஸ்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும், கடன் அடைஞ்சிரும். ரெண்டாவது, வாழ்க்கை இப்பொழுது தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது, வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். மகர ராசி என்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும், இலக்கியம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும், வியாபாரம் தொடர்பான நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள், உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள், அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிவீர்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வது உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு அவர் அழைத்து செல்வார். கும்பராசி என்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும், உத்தியோகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழில் வளர்ச்சிக்கான கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயங்கள் உண்டாகும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், குறிப்பாக கும்பராசி பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது, இப்போ லாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஜாக்கிரதையாக இருங்கள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்லாம் வந்து போகும், அதையெல்லாம் பேசி தான் சரி பண்ணணும், நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா விரிசல்கள் உண்டாகும், ஜாக்கிரதை தேவை. மீனராசி என்பர்கள், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், எந்த ஒரு செயலிலும் கோபமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டும், வியாபார பணிகளில் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட்டு நீங்கும், குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும், குறிப்பாக மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போகாது, அப்படியே ஒத்து போனாலும் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். சார், அந்த எங்களுக்கு ஒத்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? விட்டு கொடுங்கள், விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, நன்மைகள் உங்களுக்கு அதிகளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.